வணக்கம் பெற்றோர்களே. தொடர்ந்து திரைநேரங்களை பயன்படுத்தினால் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் தொல்லை வருமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாத்தினுடைய பயம். அது உண்மையா பொய்யா, இதில் இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஆட்டிசம் அப்படிங்கிறது கார்னர்ஸ் அந்த வார்த்தையை கொடுக்கும்போது உள்ளிருந்து அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட சொன்னார். உள்ளிருந்து அப்படிங்கிறதுக்கு பிறக்கும் போதே இருந்தது. இன்றைக்கு தேதி கூட ஆட்டிசம் என்பது எதனாலையும் வருது அப்படின்னு யாரும் சொல்கிறதில்லை. இது நியூரோபயாலஜிக்கல், நரம்பு மற்றும் மரபணு ரீதியானது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு அதிக நேரம் திரைநேரங்களை பயன்படுத்துவது அல்லது விளையாட்டுகள், வீடியோ கேம்ஸ், காணொலி விளையாட்டுகளை பயன்படுத்துவது, அதிக நேரம் சமூக வலைத்தளங்கள் இருப்பது, இதனால் பாதிப்பு வருமா அப்படிங்கிறது தான் எல்லாத்தினுடைய கவலையும். நிறைய கட்டுரைகள் வரும்னு சில கட்டுரைகள், வராதுன்னு சில கட்டுரைகள், சரியாக சொல்ல முடியலன்னு பல கட்டுரைகள், நிறைய ஆராய்ச்சிகள் வந்துச்சு. இதையெல்லாம் ஆராய்ந்து 2023 வரைக்கும் வந்த கட்டுரைகளை எல்லாம் எடுத்து என்ன முடிவு அப்படிங்கிறத சமீபத்தில் ஜாமா ஓப்பனில் பிரசுரித்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதிக நேரம் திரைநேரங்களை பயன்படுத்தும் போது குழந்தைகளுக்கு துருதுருப்பு அதிகமாகுது, கவனச்சிதறல் ஏற்படுது, குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தொடர்ந்து செய்யும் தன்மை குறைஞ்சிருது, பேசுறது கம்மியாகுது, சமூக உணர்வுகள் குறையுது, அவர்களுடைய ஞாபக சக்தி குறைஞ்சிருது, ஒரே வேளையில் தொடர்ந்த கவனம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது அதிகபட்ச ஆராய்ச்சிகள் நிரூபிச்சிருக்கிறது. இதில் தான் ஆரம்பிச்சது. சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுச்சு, 3 மணி நேரத்திற்கு மேலே அந்த குழந்தைக்கு அது திரைநேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளோடு கூட ஆட்டிசம் மாதிரியான அறிகுறிகள் அல்லது ஆட்டிசமே கூட வரலாம். நம்ம போன காணொலியில் சொன்னோம் சூழல் மரபியல்னு. ஆட்டிசம் வருவதற்குரிய ஒரு காரண மரபணுவில் பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் பெற்றோர்கள் குழந்தைகளோட அதிக நேரம் செலவிடப்படாமல் குழந்தைகள் தானே விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை, சோஷியல் ஐசோலேஷன், மற்றவர்களோடு சேர்ந்து பழகாத தன்மை, தானே அதே விளையாட்டை திருப்பி திருப்பி அந்த காணொளி காட்சிகளையோ அல்லது தான் பயன்படுத்தக்கூடிய அந்த திரைகளையோ தொடர்ந்து பயன்படுத்துவது காரணமாக அந்த குழந்தைகளுக்கு தூண்டப்படலாம் அப்படிங்கிற பயம் நிறைய பேர்த்துக்கு இருந்துச்சு. இன்றைக்கு சூழ்நிலையில் கூட ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு போகும்போது முதல்ல எல்லா இதையும் எடுத்து சொல்லிவிட்டு ஆட்டிசம் உரிய சிகிச்சை அளிக்கக்கூடிய மையங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இனிமேல் இதை பயன்படுத்துவது குறையுங்கள் அப்படின்னு. இதில் ஒரு கேள்வி வந்துச்சு, அதாவது ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளுக்கு மற்றவங்களோட சேர்ந்து விளையாடுறதுங்கிறது பெரிய வேலை, மற்றவர்களோடு பேசுறது, அவர்களோடு தொடர்பு கொள்வது, சமூக உறவுகளை பேணுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு சிரமமான விஷயம். அந்த காரணத்தினால அவை திரைகளை பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிறது ஒன்று. சிலர் என்ன சொன்னாங்க, இது ரீப்ளேஸ்மெண்ட் ஹைப்போதிசிஸ் அல்லது காம்ப்ளிமெண்ட்ரி ஹைப்போதிசிஸ் அப்படின்னாங்க. அதாவது தாய் தந்தையருக்கு பதிலாக மற்றவர்களோடு விளையாடுவதற்கு பதிலாக அதை மாற்றாக எடுத்துக்கொண்டு இந்த குழந்தை அதோடு சேர்ந்து விளையாடுது, அதோடு சேர்ந்து நேரத்தை கழிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கருத்துரும் உண்மையா அப்படிங்கிறதும் நிறைய கேள்விக்குறிகளாக இருக்குது. ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொன்னதுங்கிறது இப்போ பார்க்கலாம். 561,000 குழந்தைகளினுடைய நீண்டகால அவங்களுடைய வளர்ச்சியை கண்காணித்து அதில் ஒரு முடிவு கண்டுபிடிச்சாங்க. அதில் என்னென்னா மிகச்சிறிய அளவு ஆட்டிசம் அறிகுறிகளை தூண்டுவதற்குரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை மேலும் பிரித்து 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 கூராய்வு செய்ததில் கடைசியாக என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, அவ்வளவு தூரம் இதற்கு பெருசாக மதிப்பளிக்க முடியாது, இது வரலாம், இது உதவி செய்யலாம், ஆனாலும் முழுமையாக நம்பிக்கையாக இதுதான் காரணம்னு சொல்ல முடியாதுன்ட்டாங்க. ரெண்டாவது, இந்த குழந்தைகள் முதல்ல சொன்ன மாதிரி பெற்றோர்களோ குழந்தைகளோடோ மற்றவர்களோடு பழகுவதற்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர்களுக்கு பதிலியாக இந்த சாதனங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது அவர்கள் வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படும். அதிக திரைநேரங்கள், அதிக நுண்ணணு சாதனங்களை பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியில் அவங்க மூளையில் ஏற்படக்கூடிய சமூக மனநல உணர்ச்சி தொடர்புகளில் பாதிப்பு ஏற்படுகிறது என்பது
எல்லாரும் ஒத்துக்கொள்ள விஷயம். அந்த உணர்ச்சி பாதிப்புகளும் சமூக மனநல பாதிப்புகளும் தொடர்புகளும் இல்லாததுனால தான் அவங்க இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு தேதியில் இதுவரை ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். எனவே திரைநேரம் பயன்படுத்துறதுனால புதுசாக அவங்க குழந்தைக்கு ஆட்டிசம் வராது. இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளின் முடிவின்படி, ஆனால் உங்கள் குழந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதிக திரைநேரத்தை பயன்படுத்தும் போது அந்த மரபணு தொகுதியினுடைய தன்மை முழுமையாக வெளிப்பட்டதுன்னா ஆட்டிசமோ ஆட்டிசம் சார்ந்த மற்ற அறிகுறிகளோ தென்படலாம். எனவே குழந்தையோடு அதிக நேரத்தை செலவு செய்வது என்பது மிக முக்கியம். அதனால தான் இந்திய குழந்தைகள் நல மருத்துவம் சங்கம் தொடங்கி உலக சுகாதார நிறுவனம் வரை குழந்தைகளுக்கு எவ்வளவு நேரம் திரைகளை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. திரை நேரம் அப்படிங்கிறது 2 வயசு வரை கட்டாயம் கூடாதுங்க. இதை பற்றி ஒரு காணொலி கூட முன்னாடி போட்டிருக்கோம். 2-6 வயசு வரை 1 மணி நேரம், அதற்கு மேல் அதிகபட்சம் 1 நாளைக்கு 2 மணி நேரம். சிறு வயதிலேயே இந்த சாதனங்களை எல்லாம் குழந்தைகள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது மூளை வளர்ச்சியிலும் நரம்பு தூண்டுதல்களும் நரம்போடு திசுக்கள் இணைப்புகளும் ஏற்பட்டு சமூகம் மற்றும் மன உணர்ச்சிகள் சரியாக கட்டுப்படுத்தப்படாமல் போவதனால தான் இந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதனால் பெற்றோர்களே, நம் மனதில் வைத்துக்கொள்வோம், குழந்தையோடு அதிக நேரத்தை செலவு செய்வோம், பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்குரிய வழிமுறைகளை கடைபிடிப்போம். நமது குழந்தைக்கு மரபணுவிலேயே ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட அது உதவி செய்யும். மற்ற குழந்தைகளுக்கு இதுவரை முந்தைய காணொலியில் சொன்னபடி விளையாட்டு, சரியான உறக்கம், அதிக நேரம் செலவு செய்தல், குழந்தையோடு அதை செய்யும் செயலுக்கு எதிர்வினை புரிந்து அதனுடைய வளர்ச்சிக்கு உதவுதல் என செய்வோம். மீண்டும் ஒரு முறை அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.